Hi students, in this video, Runge-Kutta method use one initial value problem to solve. Initial value problem is one differential equation and one initial condition. Okay, here we initial condition is y of 0 equal to 1. In this initial condition, we have x0 and y0 value. In the initial condition, in the bracket, that is x0 value, right side is y0 value. So, this is the problem, we use initial value problem. In the problem, we use Runge-Kutta method to solve. That is, y of 0.1 and y of 0.2. In the two values, we will compare. In the first value, we use y1 and the second value, y2. Okay, va? In the method, we use x0, y0 value, h value. And usually question le h value kudupanga kudukala appadina nama kandupidichiralam x ka values galukku edaila ulla common difference adha da nama h nu solluvom inga initial value x0 irukudhu illaya idu or x oda value adutha question la rendu point la kandupidikka solliranga illaya values idhila inda first point irukudhu illa 0.1 idha da nama x1 nu solluvom rendavada irukku parunga 0.2 inda value va x2 nu solluvom so inga namakku x ku 3 values irukudhu x0 x1 x2 இந்த 3 values க்கு இடையில உள்ள common difference அதுதான் h இந்த 3 values எதெல்லாம் இருக்குதுனா 0 உம் 0.1 உம் 0.2 தான் சோ எல்லாத்துக்கும் இடையில உள்ள difference என்னதுனா 0.1 தான் சோ இங்க h ஓட value 0.1 and இங்க ஒரு differential equation கொடுத்திருக்காங்க இல்லையா இதுல dy by dx இத நாம f of x, y னு assume பண்ணிக்கலாம் because in the right hand side the value in terms of xy ல இருக்குது that is function of xy ல இருக்குது இல்லையா சோ இங்க f of x, y க்கு value x plus y square அடுத்தது நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம் இங்க நமக்கு y1 and y2 ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது சோ 2 டைம்ஸ் Runge-Kutta ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம் இந்த y1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கொஞ்சம் வேல்யூஸ் தேவைப்படும் எதெல்லாம்னா k1 k2 k3 k4 and delta y ஓகேவா சோ y1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம் and இத நம்ம ஷார்ட்கட் மெத்தட்ல ஏகன் செய்ய போறோம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதி வெச்சுப்போம் அதுக்கு அப்புறம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் மெத்தட்ல இதோட ஃபைனல் ஆன்சர் தட் இஸ் இங்க வயலட் கலர்ல எழுதி இருக்கோம் இல்லையா இவ்ளோ ஆன்சருக்குள்ள இடத்தை நீங்க ஃபில் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் இது அப்படியே பிளாங்கா விட்டுருங்க இவ்ளோ வேல்யூ நம்ம கால்குலேட்டர்ல இருந்தே கிடைக்கும் அத ஜஸ்ட் இங்க கொண்டு ஃபில் பண்ணிட்டா போதும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பாப்போம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாம் எழுதிரலாம் இதுதான் k1 ஓட ஃபார்முலா h f of x0 y0 and இது k2 க ஃபார்முலா and இது வந்துட்டு k3 க ஃபார்முலா k2 க ஃபார்முலாவும் k3 க ஃபார்முலாவும் மோர் ஆர் லெஸ் சேம் ஆவே இருக்குங்க பாருங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இங்க k1 னு ஒரு பிளேஸ்ல இருக்குதுல இதுக்கு பதிலா இங்க k2 இருக்கும் இந்த ரெண்டும் தான் வித்தியாசமா இருக்கும் மீதி எல்லாமே சேமா இருக்கும் and k4 ஓட ஃபார்முலா இதுதான் ஓகேவா and டெல்டா y க்கு ஃபார்முலா 1/6 k1 + 2 k2 + 2 k3 + k4 சோ டெல்டா y வேல்யூ வேணும் அப்படினா அதுக்கு முன்னாடி k1 k2 k3 k4 இந்த நாலு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும் சரியா and அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஃபார்முலாஸ்ல எல்லாம் x0 y0 h எல்லாம் இருக்குது இல்லையா இந்த மூணு வேல்யூவையும் அடுத்த ஸ்டெப்ல தட் இஸ் இந்த ரைட் சைடுல பாருங்க இங்க ஜஸ்ட் ஃபில் பண்ண தான் செய்துக்கிறோம் ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் கால்குலேட்டர் யூஸ் பண்ண போறோம் இடையில உள்ள ஸ்டெப்ஸுக்கு ஒண்ணுக்குமே கால்குலேட்டர் வேண்டாம் சரியா இந்த ப்ராப்ளத்தில் x0 வேல்யூ 0 y0 வேல்யூ 1 h க்கு வேல்யூ 0.1 ஸோ இந்த மூணு வேல்யூவையும் இந்த ஃபார்முலையில் அததுக்கு பிளேஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே வச்சுருக்குறோம் சரியா அடுத்தது y1 க்கு ஃபார்முலாவையும் எழுதி வச்சுக்கலாம் y1 ஓட ஃபார்முலா என்னென்னா y0 plus delta y நம்ம டெல்டா y வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த y1 க்கு ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதே நீங்க பிளாங்கா அப்படியே வச்சுக்கோங்க இதே போல நம்ம y2 உம் கண்டுபிடிக்கணும் இல்லையா சோ y2 க்கு ஸ்டெப்ஸையும் எழுதி வச்சுக்கலாம் இந்த y2 கண்டுபிடிக்கிறப்பவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செய்ததே போல k1 k2 k3 k4 டெல்டா y இவ்வளவு வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அண்ட் ஃபார்முலா வந்துட்டு இந்த டெல்டா y ஓட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டெல்டா y க்கு ஃபார்முலா இருந்து இல்லையா அதே ஃபார்முலா தான் பட் இந்த k1, k2, k3, k4 இந்த நாலுலேயும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் அங்கே வந்துட்டு நமக்கு x0, y0 இருக்கும் பட் இங்கே நம்ம x0, y0 வர பிளேஸில் எல்லாம் x1, y1னால் ரீப்ளேஸ் பண்ணி இந்த நாலு ஃபார்முலாவையும் எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப்பில் தட் இஸ் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸில் எல்லாம் h, x1, y1 இந்த மூணு வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஜஸ்ட் அப்படியே தான் வச்சுருக்குறோம் சிம்பிளிஃபை பண்ணலை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கிறோம் ஓகேவா இதில் இந்த x1, y1ங்கிறது என்னதுன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா இதில் ரைட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய இந்த வேல்யூ தான் ஒய் ஒன்னுக்கு வேல்யூ அண்ட் லெஃப்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எக்ஸ் ஒன்னுக்கு வேல்யூ ஓகேவா ஸோ இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன்
இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் ஹச்சுக்கு வேல்யூ சேஞ்சே ஆகாது. இந்த எத்தனை ஸ்டெப் இருந்தாலும் ஹச்சுக்கு வேல்யூ வந்துட்டு சேமாக தான் இருக்கும். ஓகே, இதோட வேல்யூ எல்லாம் கால்குலேட்டரில் ஷார்ட்கட் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம்னா K1, K2, K3, K4 இந்த நாலு வேல்யூவே மட்டும்தான். பிகாஸ் இந்த நாலு ஃபார்முலாவுக்கு இடையில ஒரு ரிலேஷன் இருக்குது. பாருங்கள், எல்லா ஃபார்முலாலையும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹச் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ என்ன செய்ய போகிறோன்னா, ஜஸ்ட் இந்த K1 ஃபார்முலாவை மட்டும் கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம இம்மீடியட்டாக K1, K2, K3, K4 நாலு வேல்யூவையும் கால்குலேட்டரில், தட் இஸ் இந்த ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டெல்டா ஒய் வந்து எப்பவும் செய்கிறதே போல தான், ஜஸ்ட் இந்த நாலு வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் Y1 கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அண்ட் அதே போல் தான் இந்த செகண்ட் ஸ்டெப்லேயும் K1, K2, K3, K4 இந்த நாலு வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் செய்தோம் இல்லையா, K1 ஃபார்முலாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் ஸ்டோர் பண்ணணும். K1 ஃபார்முலா என்னதுன்னா H(f)(f) ஜெனரல் ஃபார்முலாவில் நம்ம X, Y அப்படி எழுதுவோம். சரியா? ஹச்சுக்க வேல்யூவையும் எஃப்க்கு வேல்யூவையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் ஹச்சுக்க வேல்யூ 0.1 அண்ட் F(x, Y)க்கு வேல்யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, X+Y² இந்த வேல்யூ, இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை மட்டும் கால்குலேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் உள்ள 4 வேல்யூஸையும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கால்குலேட்டரில் 4 டெசிமல் பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிடலாம். இங்கே நமக்கு 0.1 ஃபஸ்ட்டாக இருக்குது. தென் ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி ஃபஸ்ட்டு டேம் எக்ஸ், இந்த எக்ஸ் ஒய் எல்லாம் இங்கே பிங்க் கலரில் இருக்குது. இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஆல்ஃபாபெட்ஸ் நமக்கு வேணும்னா ஆல்ஃபானிங் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கரஸ்பாண்டிங் பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்த டேம் +Y² ஒய் என்டர் பண்ணிட்டு ஸ்கொயர் வேணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த X² ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அதை ப்ரெஸ் பண்ணால் போதும், எந்த ஒரு டேமுக்கும் ஸ்கொயர் வந்துடும். தென் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு K1 வேல்யூவாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு CALC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே எக்ஸுக்கு வேல்யூ கேட்கும். இந்த K1 ஃபார்முலாவில் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0 தான் இருக்குது. ஸோ 0 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. ஒய்க்கு வேல்யூ கேட்கும். இங்கே ஒய்க்கு வேல்யூ 1. ஸோ 1 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தா K1 ஆன்சர் 0.1 அப்படி கிடைக்கும். தட் இஸ் இந்த ஃபங்க்ஷன் எஃப் இருக்குது இல்லையா, அதுக்கு உள்ளாடி ஃபஸ்ட்டாக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, தென் கமாவுக்கு அடுத்ததாக இருக்குது இல்லையா அது ஒய்யோட வேல்யூ. ஓகேவா? அடுத்த K2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அகெயின் TLC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண தான் எக்ஸுக்கு வேல்யூவை கேட்கும். தட் இஸ் எக்ஸுக்கு வேல்யூவை அடுத்தது என்டர் பண்ணணும். இந்த K2 ஃபார்முலாவில் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1/2 இருக்குது. ஸோ 0.1/2 என்டர் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுக்கணும். அடுத்து ஒய்க்கு வேல்யூ என்டர் பண்ணணும். இங்கே ஒய் இருக்கிற பிளேஸில் 1+K1/2 இருக்குது. இதில் இந்த K1 ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர். ஓகே, ஸோ K1 பதிலாக நம்ம இந்த ஈக்குவல் டு பக்கத்தில் ஆன்சர்னு ஒரு பட்டன் இருக்குது இல்லை, அதை என்டர் பண்ணால் போதும். சரியா? ஸோ 1+ answer/2 ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு K2 ஆன்சர் 0.1153 அப்படி கிடைக்கும். அடுத்து K3 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு அகெயின் CALC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்தது எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த K3 ஃபார்முலாவில் அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1/2 இருக்குது. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க. அடுத்தது ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே ஒய்யோட பிளேஸில் 1+K2/2 இருக்குது. இந்த K2 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர். ஸோ K2 என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆன்சர் பட்டன் என்டர் பண்ணால் போதும். தட் இஸ் 1+ answer/2 தென் ஈக்குவல் டு கொடுத்தா K3 ஆன்சர் 0.1169 அப்படி கிடைக்கும். அடுத்து K4 கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு அகெயின் CALC இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இந்த K4 ஃபார்முலாவில் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1 இருக்குது. ஸோ 0.1 என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுக்கணும். அடுத்தது ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும். இங்கே ஒய்க்கு பதிலாக 1+K3 இருக்குது, பட் அந்த K3க்கு பதிலாக அந்த ஆன்சர் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும். தட் இஸ் 1+ answer தென் ஈக்குவல் டு கொடுத்தா K4 ஆன்சர் கிடைக்கும், 0.1347. அடுத்ததாக நம்ம டெல்டா ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த டெல்டா ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இந்த K1, K2, K3, K4 நாலு வேல்யூஸையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா நமக்கு இதுக்கு ஆன்சர் 0.1165 கிடைக்கும். அடுத்து Y1 கால்குலேட் பண்ணலாம். Y1 ஃபார்முலா Y0+ Δy. இதில் Y0 வேல்யூ 1, டெல்டா ஒய்க்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ தான். ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா 1.1165 அப்படி கிடைக்கும். அண்ட் Y1ங்கிறது என்னதுன்னா Y(0.1) தான். ஸோ Y(0.1) வேல்யூ 1.1165 அப்படி கிடைக்கும். அடுத்தது இந்த செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள K1, K2, K3, K4 இவ்வளோ வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா,
same function ala store pananum seriya the function vandu inga 0.1 into x plus y square x plus y square then bracket close pannirlam adutathu k1 ku value va kandupidikalam adukku clc அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸோட வேல்யூவை என்டர் பண்ணணும் இந்த கே ஒன் ஃபார்முலாயில் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1 இருக்குது ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுங்க அடுத்து ஒய்யோட வேல்யூவை என்டர் பண்ணணும் இங்கே ஒய்க்கு வேல்யூ 1.1165 ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தா கே ஒன்னுக்கு ஆன்சர் 0.1347 அப்படி கிடைக்கும் அடுத்து கே டூ வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அதுக்கு அகெயின் சிஎல்சி பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு வேல்யூவை என்டர் பண்ணணும் இங்கே கே டூக்கு ஃபார்முலாயில் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸுக்கு பதிலாக 0.1 ப்ளஸ் 0.1/2 இவ்வளவு வேல்யூ இருக்குது ஸோ அதை என்டர் பண்ணலாம் 0.1 ப்ளஸ் 0.1/2 தென் ஈக்குவல் டு கொடுத்ததும் ஒய்க்கு வேல்யூ கேட்கும் இங்கே ஒய் இருக்கிற பிளேஸில் 1.1165 ப்ளஸ் K1/2 இருக்குது பட் இந்த கே ஒன் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர் ஸோ கே ஒன்னுக்கு பதிலாக கால்குலேட்டரில் ஏஎன்எஸ் இந்த பட்டன் இதை தான் ப்ரெஸ் பண்ணணும் ஓகே தட் இஸ் 1.1165 ப்ளஸ் ஆன்சர் பை 2 ஈக்குவல் டு கொடுத்தா இப்போ கே டூக்கு ஆன்சர் 0.1551 அப்படி கிடைக்கும் அடுத்த கே த்ரீ வேல்யூ கால்குலேட் பண்ணணும் அதுக்கு அகெயின் சிஎல்சி பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தது எக்ஸுக்கு வேல்யூ என்டர் பண்ணணும் கே த்ரீக்கு ஃபார்முலாயில் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0.1 ப்ளஸ் 0.1/2 இருக்குது தட் இஸ் 0.1 ப்ளஸ் 0.1/2 அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்த ஒய்க்க வேல்யூவை என்டர் பண்ணணும் இங்கே ஒய்க்க வேல்யூ வந்துட்டு 1.1165 ப்ளஸ் K2/2 இந்த K2ங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர் ஸோ அதுக்கு பதிலாக ஆன்சர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 கொடுங்க அடுத்த ஈக்குவல் டு கொடுத்தா நமக்கு K3க்கு ஆன்சர் 0.1576 அப்படி கிடைக்கும் அடுத்த K4 வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு அகெயின் சிஎல்சி அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸுக்கு வேல்யூவை என்டர் பண்ணணும் இந்த K4க்கு ஃபார்முலாயில் ஃபங்க்ஷனுக்கு உள்ளாடி எக்ஸுக்கு பிளேஸில் 0.1 ப்ளஸ் 0.1 இருக்குது அதை என்டர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அடுத்தது ஒய்க்க வேல்யூவை என்டர் பண்ணணும் இங்கே ஒய்க்கு பதிலாக 1.1165 ப்ளஸ் K3 இருக்குது K3க்கு பதிலாக அந்த ஆன்சர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ஈக்குவல் டு கொடுத்தா K4க்கு ஆன்சர் 0.1823 அப்படி கிடைக்கும் அடுத்தது இந்த செகண்ட் ஸ்டெப்பில் உள்ள டெல்டா ஒய் இதை கால்குலேட் பண்ணலாம் பிகாஸ் இந்த ஸ்டெப்பில் உள்ள 4 வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு இல்லையா இதை யூஸ் பண்ணி டெல்டா ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் K1, K2, K3, K4 4 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணினா 0.1571 அப்படி கிடைக்கும் அடுத்த ஒய் டூ கண்டுபிடிக்கலாம் ஒய் டூவோட ஃபார்முலா Y1 ப்ளஸ் டெல்டா ஒய் தான் இதில் Y1 வேல்யூ 1.1165 அதையும் டெல்டா ஒய்க்கு வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது இல்லையா அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணினா 1.2736 கிடைக்கும் ஸோ ஒய் ஆஃப் 0.2க்கு வேல்யூ 1.2736